இந்த ஆறு எண்ணெய்களும் சேர்ந்து இது கூட நொச்சி, நுணா, தழுதலை, விராலி, முடக்கத்தான், பிரண்டை இந்த மூலிகைலாம் போட்டு கொதிக்க வச்சு ஒரு எண்ணெய் எடுப்போம். அந்த எண்ணெயை நம்ம கொடுக்கும்போது இந்த எண்ணெயை வந்து நீங்கள் மூட்டில் போடும்போது அது ஒரு லூப்ரிகேஷன் கொடுக்கும். பத்து போடுறது எப்படின்னு சொல்லி சொன்னால் புத்து மண் சொல்லுவோம், புத்து மண் இல்லைன்னா நல்ல சுத்தமான செம்மண், அப்படி இல்லைன்னா நண்டு வளைமண். புத்து மண்ணுனால் புத்து உள்ள அவுட்டரில் உள்ள மண் இல்லை, அந்த புத்துக்குள்ளே கரையான் இருக்கும், அந்த கரையான் ஒரு கூடு கட்டி இருக்கும், அந்த மண்ணு தான் வந்து புத்து மண்ணுன்னு சொல்லுவோம். டைஜிஷனை பொறுத்து தான் வந்து சித்த மருந்தில் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய டைஜிஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதோ, ஏன்னா நம்ம கொடுக்குறது வந்து ஹெர்பல் தான், இதை நம்ம டைஜிஷன் பண்ணணும். அதை டைஜிஷன் பண்ணி அந்த உடம்பில் அதில் உள்ள சத்தை, அந்த ஹெர்பலில் உள்ள சத்துக்களை நம்ம உடம்பு எடுத்துக்கணும், சரிங்களா? சிலர் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க, என்ன சார் வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஹெர்பல் கொடுக்குறீங்க, பொடி கொடுக்குறீங்க, அது எப்படி சரியாகுது, அதில் நீங்கள் என்ன பெரிய இது வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஹெர்பலில் வந்து என்ன இருக்குன்னா எந்த விதமான கலோரிஸும் இருக்காது, விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கும். சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஓம் நம சிவாயா, அகஸ்தி சேய நமக. நம்ம இன்றைக்கி என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், மூட்டு வலி. மூட்டு வலிங்கிறது வந்து இப்போ வந்து காமனாக எல்லாருக்கும் இருக்குது. இந்த மூட்டு வலியோட ரீசன் என்ன, மூட்டு வலி எதனால் வருது, மூட்டு வலி வந்து என்ன பண்ணால் சரியாகும், அதனுடைய தீர்வுகள் என்னங்கிறத பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பேசுகிறோம். மூட்டு வலி முக்கியமாக யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வரும், சரிங்களா? 25 வயசு 30 வயசு உள்ளவங்களுக்கு மூட்டு வலி வராது. அப்படி அவங்களுக்கு மூட்டு வலி வந்தால் மூட்டில் வந்து அடிபட்டுருக்கலாம். ஒபிசிட்டி, அதாவது வந்து பாடி வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த பாடி வெயிட்டை வந்து மூட்டு தான் தாங்கும். அது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருடைய உடல் எடை எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ உங்களோட வெயிட் வந்து நீங்கள் இப்போ சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், அதுலேருந்து 100 கழிச்சிங்கன்னா 70 கிலோ இருக்கணும். 70 கிலோவில் 5 கிலோ கூட இருக்கலாம், இல்லை 5 கிலோ குறையாக இருக்கலாம், இதான ஃபிட்டான வெயிட் உங்களுக்கு. நீங்கள் 170 சென்டிமீட்டர் இருந்து 90 கிலோ 100 கிலோ இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து அந்த ஒபிசிட்டிங்கிற அந்த வெயிட் அதிகமாக ஓவர் வெயிட் அப்படிங்கும்போது அந்த மூட்டுகளில் வரும். ரெண்டாவது, ஒரு 50 வயசு 60 வயசு ஆகும்போது நம்மளுடைய கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும். அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு 100% போயிட்டுருக்கிறது ஒரு 80% அந்த ரேஞ்சில் வந்து இதாகும். இரண்டாவது, மற்ற மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, மற்ற மெடிசன்ஸ் எடுக்கும்போது அந்த கெமிக்கல்ஸ் எடுக்கும்போது அதில் உள்ள சால்ட்னஸ் இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா கிட்னி முடிஞ்ச அளவுக்கு பிரித்து அனுப்பும். பிரிக்காத போது அது ஒரு 20% பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 20% ஆஃப் பேலன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஜாயின்ஸில் தான் அந்த கேப் இருக்கும், அந்த கேப்பில் போனில் போய் வந்து உட்காந்துக்கும், இந்த மூட்டுகள்லாம் வந்து அந்த உப்புகள் போய் உட்காந்துக்கும். இந்த உட்காந்துட்டு அந்த இது வந்து நாளடைவில் அந்த உப்பு சேர்ந்துக்கிட்டே வரும், சேர்ந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் கொடுக்கும்போது அது வந்து பெயின் கொடுக்கும். இன்னொரு இது, அந்த மூட்டுகளில் வந்து என்ன பண்ணோம், நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் வரும். சிலருக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக போகாது, ஸோ சில நாள் ஒரு நாள் போகும், ஒரு நாள் போகாது. ஸோ அந்த செகண்ட் டே ஏதாவது நம்ம சாப்பிட்டது வந்து ஒரு 3 ஹவர்ஸில் டைஜஷன் ஆகிடுது, 6 ஹவர்ஸில் அது வந்து வெளியேறக்கூடிய இடத்துக்கு வந்துடுது, மலக்குடல் வந்து சேர்ந்துடுது உங்களுக்கு. ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள, அதாவது 12 மணி நேரம் தான் வெளியே போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதி. ஒரு நாளைக்கு 2 நேரம் வந்து மலம் கழிக்கணுங்கிறது வந்து சித்தர்கள் எழுந்தது நார்மலாக இருக்கக்கூடியது. ஆனால் இப்போ 2 நேரம் கழிக்கிறது இல்லை, எல்லோரும் 1 நேரத்துக்கு வந்துட்டாங்க. 2 நேரம் ரொம்ப கழிச்சா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வந்து மோஷன் போகுது போகலங்கிறது ரெண்டாவது விஷயம். காலையில் ஒரு 10 நிமிஷம் டாய்லெட்டில் இருங்க, ஈவினிங்கோ இல்லை நைட்டோ தூங்குறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் இருந்து பாருங்கள், அதை ஒரு பழக்கமாக வச்சுக்கிடுங்க. ஸோ அந்த மலம் அதில் உடம்பில் தங்கும்போது தான் அந்த மலத்தை வந்து அந்த பாடி ரீசைக்கிள் பண்ணிடுது. ஒரு சாகடியை ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி, அதை ரீசைக்கிள் பண்ணும்போது அதில் உள்ள ஒரு நச்சு பொருள் வந்து உடம்பில் சேருது. அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒரே நாளில் வரப்போகிறது இல்லை, 10 வருஷம் 20 வருஷம் நம்ம அதே பழக்கத்தில் இருக்கும்போது அந்த மலம் போகாத போதும். ஸோ 24 மணி நேரம் கழிச்சு போகுது. ஸோ அந்த 24 மணி நேரம் கழிச்சு நம்ம போகக்கூடாது போகலை அப்படிங்கும்போது அந்த சக் பண்ணி அந்த, அதாவது சொல்லுவாங்க, அந்த மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும். அதை சக் பண்ணி அதுலேருந்து ஒரு நீர் எடுக்கும்போது அந்த நீரில் உள்ள இது வந்து அது வந்து அப்படி அந்த சக் பண்ணி எடுக்கும்போது ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். அந்த கேஸை வந்து ரெண்டாவது, இப்போ இருக்கிற நார்மல் இதில் வந்து யார் வந்து ஒரு அபான வாயுவை வந்து வெளியே விடுறதில்லை, இந்த கொசு வெளியே விடுறதில்லை. அது என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த ஜாயின்ஸில் போய் உட்காந்துக்கும்.
ஃபஸ்ட்டு அந்த கிட்னியில் உள்ள முட்டில் உள்ள அந்த உப்பு அதில் வந்து உட்காந்துக்குது, இந்த கேஸ் உட்காந்துக்குது, இந்த ரெண்டும் சேர்ந்துட்டு பெயினை உண்டு பண்ணுது. சரிங்களா, இந்த பெயினை வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது வந்து முதல்ல இனிஷியலாக எப்படி தெரியும்னு சொன்னால், இந்த மூட்டில் வந்து ஒரு சவுண்டு வரும், கொடக் கொடக்னு ஒரு சவுண்டு வரும், நம்ம இப்படி சொட கூடுற மாதிரி இப்படி சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்து ஒரு 3-4 வருஷம் கழித்து தான் இந்த பெயின் ஆரம்பிக்கும். இதுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆயில் ஒன்று கொடுப்போம், ஒரு 5-6 எண்ணெய்கள் சேர்ந்தது, நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், பின்ன எண்ணெய், புங்க எண்ணெய், கடுகெண்ணெய், இந்த 6 எண்ணெய்களும் சேர்ந்து, இது கூட நொச்சி, நுணா, தழுதலை, விராலி, முடக்கத்தான், பிரண்டை, இந்த மூலிகைலாம் போட்டு கொதிக்க வச்சு ஒரு எண்ணெய் எடுப்போம். அந்த எண்ணெயை நம்ம கொடுக்கும்போது, இந்த எண்ணெயை வந்து நீங்கள் மூட்டில் போடும்போது அது ஒரு லூப்ரிகேஷன் கொடுக்கும். இந்த எண்ணெய் என்ன பண்ணணும்னா, இந்த எண்ணெய் வந்து நம்ம இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு கேட் வந்து கீச் கீச் சத்தம் போட்டுதான் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் கிரீஸ் போட்டு விடுவாங்க, கிரீஸ் போட்டு விட்டு அது ஃப்ரீ ஆகிடும். அதே போல் இந்த எண்ணெய் அதில் போடும்போது அதில் ஒரு லூப்ரிகேஷன் கிடைக்கும், லூப்ரிகேஷன் கிடைக்கும் போது பெயின் கம்மியாகிடும். இந்த பெயின் கம்மியானதுக்கு அப்புறம் இதனுடைய ரீசன் வந்து, அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு மெடிசன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அதை ஸ்கிப் பண்ணி அந்த வலியை இல்லாமல் ஆக்கக்கூடாது. அதற்கு மூல காரணம் என்ன, அதான் ரொம்ப முக்கியமானது. எதனால் இந்த மூட்டு வலி இவருக்கு வந்தது, இவருக்கு உடல் எடை அதிகமாக இருந்ததுனால வந்ததா, இல்லை இவருடைய ஃபுட் ஹேபிட்னால் வந்ததா, இல்லை இவர் வெஜிடபிள்ஸ் எதுவுமே எடுக்கலை, நியூட்ரிஷன் வேல்யூஸுங்கிறனால வந்ததா அப்படிங்கிறத வந்து நம்ம அது வந்து பேஷண்ட்டை பார்க்கும்போது தெரியும். அவங்களால அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு பிபி இருக்குதா, இல்லை சுகர் இருக்குதா, இல்லை எல்லாமே நார்மல் இருக்கிறாங்க, பெயின் மட்டும் இருக்குதா, இல்லை அவருடைய உடல் வாகு இருக்குது, வாதம் பித்தம் கபம்னு சொல்லி அது அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய நட்சத்திர ராசியை வச்சே நாங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். அது வந்து நம்ம வந்து அது ஒரு பெரிய டாப்பிக்கு. இதனால் அந்த நட்சத்திர ராசி வந்து இப்போ நாங்கள் நேரில் தான் வந்து நாடி பிடிச்சி பார்க்குறது ஒரு வகை, நாடியே பிடிச்சி பார்க்காம அவங்க என்ன நட்சத்திர ராசியில் பிறந்தாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களோட பாடி டைப் என்ன டைப் ஆஃப் பாடி, இப்போ நாங்கள் ஃபோனில் பேசும்போதே சொல்லிடுவோம், சார் நீங்கள் வந்து அவங்க சில நட்சத்திர ராசி இல்லைனாலும் அவங்களோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே சொல்லலாம், இவன் இந்த விதமான வாதமாக இருப்பான், இல்லை பித்தம் இல்லை சிலத்துவம்ங்கிறது வந்து அது அனுபவ ரீதியாக தான் தெரியும். சரிங்களா, அது இப்படி தான் சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்ல முடியாது. அனுபவ ரீதியாக வந்து எங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய இதெல்லாம் வந்து நம்ம சில கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது அவங்க பதில் சொல்லும்போது தெரியும். அதுக்கு வந்து அந்த எண்ணெயை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சூப்பு பொடி கொடுப்போம், சூப்பு பொடியும் கொடுப்போம். இல்லை பேஷண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு தாங்க முடியாத வலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆயுர்வேத கம்பெனியில் உள்ள டேப்லெட்ஸ் வாங்கி கொடுப்போம் நாங்கள். அதையும் அவங்க சேர்த்து எடுக்கும்போது ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் திறந்து எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மூட்டுகளை வந்து ரீபில்ட் பண்ணி கொடுத்துடலாம் அவங்களுக்கு. சரிங்களா, அது வந்து முடியாத பிரச்சனை ஒன்றும் இல்லை, அது அவங்களோட ஏஜை பொறுத்து. இவங்களுக்கு ஒரு 30-40 வயசு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த க்யூரிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். அதே இது 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன் அப்படின்னு சொன்னால் டைஜஷனை பொறுத்து தான் வந்து சித்த மருந்தில் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய டைஜஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதோ, ஏன்னா நம்ம கொடுக்குறது வந்து ஹெர்பல் தான், இதை நம்ம டைஜஷன் பண்ணணும். அந்த டைஜஷன் பண்ணி அந்த உடம்புல அதில் உள்ள சத்தை, அந்த ஹெர்பலில் உள்ள சத்துக்களை நம்ம உடம்பு எடுத்துக்கணும். சரிங்களா, சிலர் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க, என்ன சார் வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஹெர்பல் கொடுக்குறீங்க, பொடி கொடுக்குறீங்க, அது எப்படி சரியாகுது, அதில் நீங்கள் என்ன பெரிய இது வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஹெர்பலில் வந்து என்ன இருக்கும்னா, எந்த விதமான கலோரிஸும் இருக்காது, விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கும். இந்த விட்டமின்ஸும் மினரல்ஸும் உங்களோட கிளான்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கிளான்ஸ் எல்லாம், இந்த சுரப்பிகள் எல்லாம் வந்து இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் வேலை செய்யுது, அதை வந்து இந்த ஹெர்பல்ஸ் வந்து கொடுக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுக்கிறீங்க, இல்லை 2 மண்டலம் 3 மண்டலம் எடுக்கிறீங்க, 5 மாதம் 6 மாதம் எடுக்கும்போது அந்த கிளான்ஸ் பூஸ்டப் பண்ணப்பட்டு அது வந்து அதை ரீபில்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ மூட்டு வலிக்கெலாம் எங்கள்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வர்றாங்க, ஸோ அதை வந்து நாங்கள் வந்து அந்த மூட்டு வலிக்குள்ள வந்த அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ணி விடலாம். மூட்டுகளில் வீக்கம் அப்படிங்கிறது இருக்குது, மூட்டு வலிங்கிறது ஒரு வகை, மூட்டு வலியில் வீக்கம்ங்கிறது இருக்குது. மூட்டு வலி என்னென்னா, இந்த ஒரு நல்ல இப்போ கொத்த கொதன்னு ஒரு புஷுன்னு இருக்கும், பல பலன்னு இருக்கும் உங்களுக்கு, இப்படி அமுக்குனா ஒரு நீர் மாதிரி தெரியும். சரிங்களா, இது அந்த பக்கம் இந்த பக்கமும் மூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அது வந்து என்ன ஆகும் சொன்னால், அந்த மூட்டில் வந்து வெயிட் போட்டுரும், அது மூட்டு பெயின் ஆயிரும், மடக்க முடியாது, உட்கார முடியாது, நடக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இந்த மூட்டில் வீக்கம் என்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு வந்து பத்து போடணும். இப்போ வந்து இந்த எண்ணெய்கள் கொடுக்குறது இது, பத்து போடுறது எப்படின்னு சொல்லி சொன்னால், புற்று மண் சொல்லுவோம், புற்று மண் இல்லைன்னா நல்ல சுத்தமான செம்மண், அப்படி இல்லைனா நண்டு வலை மண். புற்று மண்ணுனா புற்று உள்ள அவுட்டில் உள்ள மண் இல்லை, அந்த புத்துக்குள்ளே கரையான் இருக்கும், அந்த கரையான் ஒரு கூடு கட்டி இருக்கும், அந்த மண் தான் வந்து புற்று மண்ணுன்னு சொல்லுவோம். சரிங்களா,
அந்த புத்துமண் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால், நல்ல செம்மண், பட்டு போல் இருக்கக்கூடிய செம்மண், நல்ல நிலத்தில் உள்ள ஒரு அரை அடி தோண்டிட்டு அதுக்கு கீழே உள்ள செம்மண் எடுக்கலாம். அப்படின்னா நண்டு வள மண்ணு சொல்லுவாங்க. நண்டுன்னா அந்த வயலில் வந்து நண்டு பொந்து போட்டு இருக்கும், அந்த பொந்து போடல அப்படி ரவுண்டாக வெளியில் வந்து அது ஒரு வலையை கட்டியிருக்கும். அந்த நண்டு வளங்கிறது நண்டோட வீடு. அந்த நண்டு வள மண் இருக்கு இல்லையா, அந்த மண் அது கூட நொச்சி, நுணா, தழுதாலை, பாதநாராயணி. பாதநாராயணின்னா வாடாசி மரம்னு சொல்லுவாங்க, சில ஊரில் வாடாச்சி மரம்னு சொல்லுவாங்க, சில ஊரில் வாதநாராயணின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மரங்கள் வந்து ரொம்ப, அதை வந்து ஆடுகளுக்கு அது ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஆடு வந்து ரொம்ப தூரம் நடக்கும் உங்களுக்கு தீவனம் தேடி. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த ஆடுகளை பேச்சு மேய்ச்சிட்டு வந்தவங்க நடந்து முடிச்சு வந்தப்போ சாயங்காலம் வந்து அந்த வாடாச்சி மரம் வந்து வெட்டி போடுவாங்க, அது வந்து சாப்பிடும் அந்த வாடாச்சி மரத்துக்கு. இது என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாமே வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா வந்து ஒன்று உரலை வச்சு இடிக்கணும், இல்லைன்னா மிக்சியில் போட்டு அடித்தாலும் சரி, அடித்து அதை வந்து இந்த மண்ணு கூட போட்டு கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வச்சு அதை வந்து மூட்டில் வந்து பத்து போடுவாங்க, ஒரு மூணு தடவை, அஞ்சு தடவை, ஏழு தடவை, அவங்களோட பேஷண்ட்டை பொறுத்து அந்த பட்டு போட்டுட்டு. அதுபோக மற்ற லேகியங்களும் மற்ற மெடிசன்ஸும் கொடுக்கும்போது அந்த நீர் வந்து அந்த பத்து வந்து சக் பண்ணி எடுத்துரும். சக் பண்ணி எடுக்கும்போது அந்த நீர், அந்த மூட்டுகளில் நீர் வந்து சரியாக போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மூட்டில் பிரச்சனை இருக்கிறதும் மூட்டில் நீர் இருக்கிறதையும் நம்ம வந்து சரி பண்ணி விடலாம் உங்களுக்கு. இதே இது வந்து இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே ரெகுலராக ஒரு மூணு மாதம், அஞ்சு மாதம் எடுக்கும்போது, ஆறு மாதம் எடுக்கும்போது சரியாயிடும். ரொம்ப நன்றி.